ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரி திங் டாய்ஸ். நம்ம சேனலில் எல்லா விதமான டாய்ஸ் வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கலரில் டெலிஃபோன்ஸ் இருக்குது. பேட்டரி ஆப்ரேட் பண்ணக்கூடிய டெலிஃபோன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பேட்டரியை போட்டு இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரெண்டு, உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ரெண்டு பார்பி குட்டீஸ் இருக்குது. இதையும் நம்ம அன்பாக்சிங் பண்ணி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஒன்றா நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலரில், பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 140 ருபீஸ் வருது. இது எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 30 ருபீஸ் வருது. இந்த குட்டி பொம்மை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க க்யூட்டாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி இதில் பேட்டரியை போட்டு எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோன் வந்து நம்ம கையில் எடுக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து சவுண்ட் வர்றதுக்காக. இதில் வந்து நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு பூனை இருக்குது பார்த்தீங்களா, பூனைக்குட்டி அது மாதிரியான ஷேப் வந்து இங்கேக்குள்ளே வந்து கண்ணு மூக்கெலாம் வச்சு வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக வந்து க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. பிளாஸ்டிக் தான். ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேட்டரி போகிறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் தான் நம்ம பேட்டரியை போட்டு செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்று எல்லாத்துலேயும் எப்படி சவுண்ட் ஒரே மாதிரி வருதா இல்லை வேறு வேறு மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ரெட் கலரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ரெண்டு பேட்டரி இதுக்கு வந்து நம்ம போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே எல்லாமே சேம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலையும் ரெட்டு கொடுத்துட்டு தாங்க. இதுவே ரெட்டாக இருக்கிறனால இது வந்து பிங்க்காக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. க்யூட்டாகவே இருக்குது. இதுலேயுமே பேட்டரி போட்டு எல்லாமே சேம் சவுண்டு வருதா இல்லை வேறு வேறு சவுண்டு வருதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். பார்பி குட்டிஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பிங்க் கலரில் வந்து பேட்டரியை போட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஓகே, நம்ம இப்போ வந்து பேட்டரியை போட்டாச்சு. பேட்டரியை போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேட்டரி போட்டாச்சு. நம்ம இதை வந்து கையில் எடுத்துடலாம். நம்ம இங்கே வந்து பட்டன்ஸை வந்து நம்ம அமைக்க பார்க்கலாம் எப்படி சவுண்ட் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பார்த்து நம்ம ஒன்றா நம்பரை ஃபஸ்ட்டு அழுத்துறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரை அழுத்தணும் ஒரு சவுண்ட் வந்து, அப்புறம் ரெண்டாம் நம்பரை அழுத்துனேன் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். திரும்ப ரெண்டாம் அழுத்தினா வேறு சவுண்ட் வந்து மாறுது. இப்போ மூணாவது நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் எரியுது உங்களுக்கு பார்த்து தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலாவது நம்பர் அழுத்துறோம், அதே சவுண்டு தான் வருது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து வேறு சவுண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து லைட்டாக வந்து சேஞ்சிங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இது சேம் சவுண்டு தான். இது கொஞ்சம் அதே சேம் சவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா அதே சேம் சவுண்டு தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண இப்போ நம்ம வந்து வேறு கலரில் வேறு சவுண்டு வருதா இல்லை அதே சேம் தான் வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வச்சிடலாம். நம்ம வந்து ப்ளூ கலர் எடுத்து இதில் போட்டு அதே சேம் சவுண்டு தான் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இல்லை டஃப் சவுண்ட் எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சேம் சவுண்டு தான் வருது பார்த்தீங்கன்னா. இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சேம் சவுண்டு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயுமே அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதுலேயுமே செக் பண்ணி பார்த்துருவோம். போட்டாச்சு. யார் அது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அந்த சின்ன சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா. இது கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அந்த சவுண்டு வந்து குவாலிட்டி கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அந்த ப்ளூ கலரில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து டிம்மாக இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. எல்லாத்துலேயுமே வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க நீங்களே. ஓகே, இது மூணையும் பார்த்தாச்சு. நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து பார்பி டால்ஸ் தான் இருக்குது. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இது ஓப்பன் பண்ணாமல் பார்த்தாலே எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே,
இது பார்த்திங்கன்னா வந்து குட்டியாக ஒரு பாபி டால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வந்து க்யூட்டாக இருக்குது. இது வந்து ரெட் கலரில் வந்து ஷூஸ்லாம் வந்து போட்டிருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாகவே தான் இருக்குது, ரொம்ப லோவாக இல்லாமல் ரொம்ப வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்யூட்டாக குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. சேம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேயும் செஞ்சுருக்கு, பார்த்தீங்கன்னா வந்து முடிலையும் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கலர் வந்து ஒரு மாதிரி அந்த கலரில் இருக்குது. இது வந்து லைட் பிங்க் கலரில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, இதுவுமே வந்து பார்க்க க்யூட்டாக அழகாகவே இருக்குது, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம சேனலில் நிறைய டாய்ஸ் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ஒரு டாய்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.